சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு பொருட்டான மேலான பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய குணங்களிலே பிறரை மன்னிக்கக்கூடிய, பிறர் தன் மீது செய்யக்கூடிய தீங்குகளை சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு நற்குணம் என்பது இஸ்லாத்தில் நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவ வாழ்க்கையில் காபிர்கள் வழியாக எத்தனை சிரமங்களை அனுபவித்தார்களோ, எத்தனை கஷ்டங்களை சந்தித்தார்களோ, அதற்கெல்லாம் அவர்கள் எந்த வகையிலும் கோபப்பட்டு வேகப்பட்டு அவர்களை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தில் நாயகம் அவர்கள் ஒருபோதும் ஆனதில்லை. பெருமானாரை பற்றி சஹாபாக்கள், குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் விஷயமாக தனக்கு ஏற்பட்ட தீங்குக்காக அவர்கள் யாரிடத்திலும் பழிவாங்கியதில்லை. அல்லாஹுடைய தீன் பாதிக்கப்பட்டாலே தவிர, அல்லாஹுடைய மார்க்கம் ஏதேனும் ஒரு வகையில் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டாலே தவிர, தனக்கு ஏற்படக்கூடிய கண்ணிய குறைவுகள், தனக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளுக்கு அவர்கள் ஒருபோதும் எதிர் பதில் கொடுத்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட சஹாபாக்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய குணங்களில் ஒன்று பிறர் நமக்கு இழைக்கக்கூடிய தீங்குகளை அப்படியே பொறுமையோடு எதிர்கொண்டு செல்வது. இதற்கு அரபியிலே தகிப்புத்தன்மை என்று சொல்வார்கள். ஒன்னு இருக்குது சபர், அதுவும் பொறுமை என்று பொருள்தான். ஆனால் அது எப்பொழுது என்று சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் போது நாம் வெளிப்படுத்துகிற பொறுமை. நோயினுடைகள் வருகிறது, அல்லாஹ் எல்லோரையும் ஆரோக்கியமாக வாழ வைப்பானாக. நோயினுடைகள் வருகிறது, அல்லது வியாபாரத்தில் சில பல ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது, அந்த நேரத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய குணம் என்பது சபர். இது இன்மை என்று சொன்னால் சகிப்புத்தன்மை. பிறர் நம் மீது செய்யக்கூடிய அந்த தீங்குகளை அப்படியே கண்டும் காணாமல் அதை அப்படியே கடந்து செல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இது பல கட்டங்களில் நடந்துள்ளது. ஆனால் அதுவே ஒரு கட்டத்தில் நம்மை ஏமாளியாக மாற்றிடவும் ஹதீஸ் நல்ல விளக்கம். சகிப்புத்தன்மை அவசியம். பிறர் நமக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்றாங்க, கொள்றாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க நமக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்றாங்க, அல்லது மகல்லாவில் ஒருத்தர் இடைஞ்சல் பண்றாரு, அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில இதை நாம சகித்து கொண்டு போவது என்பது ஒரு வகை. இன்னொன்னு சகிச்சுக்கிட்டே போறது, எப்பொழுது நமக்கு என்ன செய்யப்பட்டாலும் அப்படியே தாங்கி கொண்டே செல்வது என்பதற்கு அது ஒரு வகையில நமக்கு நம்ம ஏமாளி என்பதாக அடையாளம் காட்டுறது. நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, ஒரு முறை ஏமாறலாம், அது கூட நம்முடைய நற்குணத்தின் அடையாளம், நம்முடைய விபரமின்மையினுடைய அடையாளம் இல்ல. நாம வெள்ளந்தியாக இருக்கணும், ஒண்ணுமே அறியாமல் இருக்கணும், அதனால ஏமாந்து போகணும் என்று பொருள் அல்ல. கல்வியை, அறிவை, புத்திசாலித்தனத்தை எல்லாம் நம்ம வந்து அதிகப்படுத்திக் கொள்வதோடு, நம்முடைய ஒரு நற்குணத்தின் அடையாளம் பிறர் மீது நம்பிக்கையை கொண்டு ஒரு முறை ஏமாறலாம். நபிசுல்லா அவங்க சொல்லுவாங்க, லா யுல்தகுல் முஃமினு ஃபீ மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமின் ஒரு துவாரத்திலே இரண்டு முறை கொட்டப்பட மாட்டார். ஒரு துவாரத்தில் விஷஜந்தி இருக்குது என்பது தெரியாம கை வைத்து விட்டால் அது அவனை கொட்டி விட்டது, ஒரு தீங்கு இழைச்சிருச்சுன்னு சொன்னா, மறுபடியும் அவன் அதே துவாரத்தில் சென்று கையை வைக்க மாட்டான். என்ன பொருள், ஒரு முறை வாழ்க்கையில ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஏமாந்து விட்டால், சிரமத்தை சந்திச்சு விட்டால், அதுல உஷாராய்க்கணும், விழிப்புணர்வு ஆயிக்கணும். ஒரு முஃமின் எப்போதுமே உஷாரா தான் இருக்கான். அந்த உஷாருடைய ஒரு நிலை தான் எப்பொழுதாவது ஒரு முறை ஏமாந்து போகும். அல்லாஹு தஆலா சொல்வான், யாயுஹல்லதீ நாமனு ஹுஸூ ஹிஜரக், நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் சொல்வார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்கிறான், யார சொல்லலாம், எனக்கு நீங்க வசியத்தை செய்யல, உபதேசம் செய்யல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குதில் அமரபி தத்வீன், ஏவா நீ எல்லா காரியங்களையும் திட்டத்தோடு தொடங்கு. அப்ப திட்டத்தோடு தொடங்கினால் நம்ம ஏமாற்றுவதோ அல்லது ஏமாறுவதோ ஏற்படாது. ஒரு புத்திசாலித்தனத்தோடு ஒரு காரியத்தில் இறங்கும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னார் என்பதற்காக நீ அகலக்கால் வைத்துவிட்டு அல்லது தெரியாத துறையில் இறங்கிவிட்டு பிறகு நஷ்டத்தை சந்திச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம மேலே நொந்து கொள்ளக்கூடாது, அல்லது விதியை பழி போட்டுக்கூடாது. காலம் நமக்கு சரியில்லைங்க, நேரம் சரியில்லை, நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கூடாது. நம்முடைய எந்த பிசினஸ் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும், எல்லாவற்றையுமே திட்டத்தோடு தொடங்க என்று சொன்னாங்க. சகல காரியங்களையும் ஒரு திட்டத்துடன், ஒரு வரைபடத்துடன் தொடங்கு. அதில் அதனுடைய முடிவிலே நன்மை இருப்பதாக நீ கண்டால் அதை நீ செய்.
அதிலே தீங்கு இருப்பதாக கண்டால் அதில் இருந்து விலகு அப்படின்னு நபிகள் சொல்றது அழகான உபதேசம் செய்யறாங்க. அப்ப ஏமாறக்கூடாது. சகிப்பு தன்மையினுடைய உச்சகட்டமாக நாம் பிறரிடத்துல ஏமாந்து விலகக்கூடாது. பதில் போரில் ஒருவர் கைது செய்யப்படுகிறார். அவர் பேர் அபு இப்தா. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கவிஞர், அரபு கவிஞர். அவரு என்ன விஷயம்னா, அவர் தன்னுடைய கவிதையை கொண்டு இஸ்லாத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இகழ்த்து கொண்டிருந்தார், இழிவுபடுத்திக் கொண்டிருந்தார். நபிசல்லா அவர்களை மட்டுமல்ல, அதை விடுங்க, இஸ்லாத்தை குறித்து, இஸ்லாத்தில் உண்டான அந்த ஒருமை, இறைவன் ஒருவன், ஏகத்துவம், ஏகத்துவம் குறித்து உண்டான கேலி பரிகாசங்களை நிறைந்த கவிதைகளாகவே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். பதில் பொருள கைதியாக பிடிபட்ட பதில் பொருள சில பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு, சில பேர் விடுவிக்கப்பட்டுச்சு. அப்ப இவனை பிடிச்சவன் இவன் இவர் என்ன செய்யறாரு, இந்த அபு இப்தாங்கிறவர், பெருமான இடத்துல முகமது நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நான் வந்து குடும்பத்தை புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, நீங்க என்ன தண்டிச்சுட்டா என் பிள்ளையெல்லாம் நடுத்தரில் நின்றோம், நீங்க தான் என் மேல இறக்கப்படணும்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படியே அல்லது ஆக்டிங் பண்ணி நபி இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி நபிதுல்லாவுக்கும் சரின்னு விட்டுட்டாங்க. குடும்பத்தர்ன்னு சொல்றாரு, குழந்தை குட்டிகள்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அவரை நம்பி நாலு பேர் இருக்கும்போது நம்ம அவரை கண்டிச்சு கொலை செஞ்சுட்டாலோ அல்லது ஏதாவது கைதியாக பிடிபட்டு வச்சுட்டாலோ அவருடைய குடும்பத்திற்கான வருமானம் பாதிக்கும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அவரால பொய் தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பொய் மறுபடியும் தன்னுடைய கவிதைகள் மூலமாக இஸ்லாத்தை இழிவுபடுத்திக் கொண்டும் மார்க்க ரீதியான செய்திகளை வந்து விமர்சித்துக் கொண்டும் முஹம்மதுல்லாஹர்களை குறைபடுத்திக் கொண்டும் இருந்தார். மறுவருஷமே உஹதினுடைய யுத்தம் வந்துச்சு. புகாரியினுடைய விளக்க வரையில் வரும் உஹதினுடைய யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தத்திலும் ஒரு கைது செய்யப்படுகிறார். அப்பவும் அதே அஸ்திரத்தை கையாள் நபியிடத்தில். நபிதான் ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர், நல்ல மனிதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது தப்பிச்சிக்கலாம்னு சொல்லி மறுபடியும் அதே இதை சொல்லலாம், முஹம்மது எனக்கு இது குடும்பம் இருக்கு, நீங்க போன தடவை பாதித்த தடவை நீங்க விவகாரம் செய்யணும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னு நபி சொன்னாங்க, இந்த தடவை உனக்கு மன்னிப்பு கிடையாது. அப்பத்தான் இந்த வார்த்தையை சொன்னாங்களா, யுத்தகுல் முக்மீன் என்று பெரிய வாக்கு வர்றதை, ஒரு முக்மீன் ஒரு துவாரத்திலே ஒரு பொந்திலே இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான். அப்போ நீ வந்து மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறது என்பது நமக்கான ஒரு 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 விவரம் இல்லாத ஒரு தன்மை அது வெளிப்படுத்தும். அப்போ ஒரு முக்மீன் வந்து நற்குணத்தினுடைய சிகரமாக வாழ வேண்டும், அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. யதார்த்தமாக ஒரு முறை ஏமாறலாம், ஆனால் ஏமாறுவதையே பழக்கமாக வைத்துக் கொண்டால் அது நம்முடைய புத்திசாலித்தனத்திற்கு மாற்றம், நாம் சார்ந்துள்ள மார்க்கத்திற்கும் அது வந்து ஒரு இது தந்தது. இன்னைக்கு நம்ம துன்யாவில் வாழ்கிறோம், சில பல சிரமங்களை சந்திக்கிறோம், அது நம்முடைய சொந்த காரியங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் வெளியில் உள்ள காரியங்களாக இருக்கட்டும், எதுலேயுமே நமக்கென்று ஒரு விழிப்புணர்வும் ஒரு உஷாரும் அவசியம். அதுலே இப்ப இருக்கக்கூடிய காலத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா நம்முடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு போகலாம், நம்முடைய மார்க்கத்தினுடைய முகவரிகள் தொலைக்கப்பட்டு போகலாம், என்ன செய்வதென்றே தெரியாமல் நிற்கக்கூடிய நிலை வரலாம். ஆகவே நாமும் நம்முடைய அந்த குழந்தைகள், நம்முடைய மஹல்லாவில் உள்ள எல்லோருமே யதார்த்தமாகவே எந்த நேரத்திலும் சகிப்புத்தன்மை, பொறுமை, எல்லா நற்குணங்களையும் கொண்டு வாழ்வதோடு விழிப்புணர்வோடு இருக்கணும் என்பதுதான் இன்றைய பதிவிற்கான அடையாளம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எதையும் திட்டத்தோடும் அல்லாஹ்வுடைய உதவியோடும் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாக்கியத்தை தந்தர்கள் கொண்டுவானாக. விழிப்புணர்வோடும் அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.